நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள வெங்கம்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் துரைசாமி. இவரது மகன் தான் நித்யானந்தன். இவர் அதே பகுதியில் சதீஷ் என்பவர் நடத்தி வரும் செல்போன் கடையில் வேலை செய்து வருகிறார். அப்போது அவருக்கும் சதீஷின் அக்கா மகளான காயத்ரிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இந்த காதலுக்கு காயத்ரியின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருவருமே கடந்த 2ஆம் தேதியன்று வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காதல் திருமணமும் செய்து கொண்டனர். 3ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது திருமணத்தை பதிவு செய்தும் கொண்டனர். இதையடுத்து காயத்ரி கடத்தப்பட்டதாக புகாரும் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நித்யானந்தனை கெடுமுடி போலீசார் விசாரணைக்கு அழைத்தனர். அவர் தனது காதல் மனைவியான காயத்ரியுடன் வந்த நிலையில் போலீசாரிடம் காதல் கணவர் நித்யானந்தனுடன் வாழ விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதனால் காயத்ரியை நித்யானந்தனுடன் போலீசார் அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மதுரைக்கு புறப்பட்டும் சென்றார்கள். இந்நிலையில்தான் செல்போன் கடையின் உரிமையாளரும் காயத்ரியின் மாமாவுமான சதீஷ் நித்யானந்தனுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது உங்களை எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் ரங்கம்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நேரில் வந்து காயத்ரிக்கும் அவரது பெற்றோர் சொத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்று விடுங்கள் என்றும் கூறியுள்ளார். புதுமண தம்பதியினரும் அவர்கள் சொன்னதை கேட்டு உறவினர்கள் சிலருடன் ஈரோட்டுக்கு கடந்த 17ஆம் தேதியன்று காரில் வந்தனர். இதனிடையே ரங்கம்பாளையம் பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் காத்திருந்த காயத்ரியின் உறவினர்கள் நித்யானந்தன் தனது மனைவியை அழைத்து வந்ததும் அவர்கள் ஆயுதங்களுடன் வந்து காயத்ரியை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன நித்யானந்தன் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் காயத்ரியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காதல் கணவரை மறந்துவிட்டு தங்களுடன் வந்துவிடுமாறு கூறியதாக தெரிகிறது. அதற்கு அவரும் பெற்றோருடன் இருப்பதாக ஒப்புக்கொண்டும் உள்ளார். இதனால் தங்கள் மகள் தங்களோடு வந்துவிடுவார் என காயத்ரியின் பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையேதான் கடத்தல் வழக்கு நடந்து வருவதால் காயத்ரியை ஈரோடு மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக பெற்றோர்கள் நேற்று அழைத்துச் சென்றார்கள். அங்கு நீதிபதி முன்பு காயத்ரியும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காயத்ரியின் பெற்றோர்கள் சற்றும் எதிர்பாராத பதிலை நீதிபதி முன்பு கூறினார். அதில் தனக்கு பெற்றோருடன் வாழ விரும்பவில்லை என்றும் தனது காதல் கணவர் நித்யானந்தனை அழைத்து வந்து தன்னுடன் சேர்த்து வைக்குமாறும் கோரினார். காயத்ரியின் இந்த பதில் அவரை அழைத்து வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து நித்யானந்தனை கோர்ட்டில் ஆஜர்படுத்த நீதிபதியான மாலதி போலீசாருக்கு உத்தரவிட்டார். நித்யானந்தனை போலீசார் கோர்ட்டில் நேற்று மாலை ஆஜர்படுத்தினார்கள். அதன் பிறகு காதல் கணவனான நித்யானந்துடன் காயத்ரியை சேர்த்து வைத்து நீதிபதி அனுப்பியும் வைத்தார். பெற்றோருடன் உங்களோடு இருக்கிறேன் என மகள் கூறியதாக கூறப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் அவர் காதலோடு செல்வதாக கூறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.